ஹாய் தமிழ் ஸ்டார் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிவாஜி கணேசன் அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1973 மார்ச் 31 தமிழ் திரையரங்கங்களை ஒழித்த குரலாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் வந்த ஏடுகளாக இருக்கட்டும், தலைவா உண்மையான ராஜராஜனை உன்னை போல் இருந்திருக்க மாட்டாங்க. ராஜராஜ சோழனை யாரும் பார்த்துருக்க முடியாது, ஆனால் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு உங்கள் நடிப்பில் முன்னாடி கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு நிறைய பேர் இவரை பாராட்டியிருக்காங்க. ராஜராஜன் கூட இப்படி கம்பீரமாக இருந்திருப்பாரா, ஒருவேளை அந்த ராஜராஜன் தான் இப்போவும் வந்து பிறந்திருக்காரா அப்படின்னு நிறைய சந்தேகமும் இருந்திருக்கு. மாமன்னனுக்கு உயிர் கொடுத்த கலை உலக மன்னவான்னு இவருக்கு பேரும் இருக்குங்க. இந்த சரித்திரத்தை யாராலுமே மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிவாஜி கணேசனை பற்றி கைலாயத்தில் சிவனும் பிரம்மதேவரும் பேசிக்கொண்டு ஒரு உரையாடலை பார்க்கலாம். சிவன் கேட்குறாரு, பிரம்மதேவரே, சில சமயங்களில் நீங்கள் படைக்கும் படைப்பு எனக்கே அதிசயமாக இருக்குது. முன்பு ராஜராஜன் இன்னும் மன்னன் இருந்தார், அவர் அவரோட வீரத்தால் பெரும் ராஜ்யங்களையும் வென்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தியான ஆட்சியும் செஞ்சாங்க. எத்தனையோ வருஷங்கள் முயற்சி செஞ்சு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி முடித்தாரு. இவருடைய சாதனையெல்லாம் போற்றத்தக்கதே, கரெக்டாக? ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெரிய ராமராஜ்யத்திற்கே அதிபதியாக இருந்தனால இது எல்லாமே செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரம்மதேவர் சொல்லியிருக்காரு, ஆமயனி, நான் கூட அவரை பார்த்து பெருமைப்பட்டது இருக்கு. ஆனால் இப்போ இந்த கலைமகன் என்னையுமே வியக்க செஞ்சிட்டான். 30 வாழ்க்கை சரித்திரத்தை 3 மணி நேரத்தில் வாழ்ந்து காட்டி எல்லோரையுமே வாய்ப்பிழக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, அது சரி பிரம்மதேவா, அவன் நானே அவதாரம் எடுத்தது போல் அரிதாரம் பூசி என்னையவே வியக்க வைத்தவன் ஆயிற்றே அப்படின்னு கூறியிருக்காங்க. இனி நானே அந்த உருவில் பூலோகத்துக்கு சென்றாலும் ஏன் தோற்றத்துக்கு மதிப்பு இருக்குமோ என்னமோ அப்படின்னு கூறியிருக்காரு. அதுக்கு பிரம்மதேவர், ஆனாலும் என் மனதில் ஒரு ஆதங்கம் இல்லாமல் இல்லை. அது என்னன்னா, அந்த கலைமகனோட திறமையை சில பூலோகவாசிகள் சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கூறியிருக்காரு. அதுக்கு சிவன், அழகான ஒரு புன்னகையோட மாயமாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.